கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் 594 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் 594 இலங்கையர்கள் இன்று திங்கட்கிழமை காலை நாடு திரும்பியுள்ளனர். அதன்படி இவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் சிறப்பு அனுமதியுடன் 9 விமானங்களின் மூலமாக கட்டுநாயக்கா பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவர்களில் வேலை வாய்ப்புக்காக குவைத் சென்றிருந்த மற்றும் பல்வேறு துன்புறுத்தல்களால் இலங்கைக்கு திரும்ப முடியாத 376 இலங்கையர்கள் இன்று காலை 2 விமானங்கள் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்தனர். விமான நிலையத்தை வந்தடைந்ததும் விமான நிலையத்தில் அமைந்துள்ள மருத்துவ ஆய்வகத்திலிருந்து இவர்கள் இலவச PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதன் பின்னர் அரசாங்கத்தின் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கும் அவர்களை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் சிறப்பு அனுமதியுடன் இலங்கைக்கு வந்த ஏனைய 218 பேர் கொழும்பிலுள்ள தனியார் மருத்துவமனையின் ஊழியர்களால் PCR சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அதன் பின்னர் அவர்களையும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்காக சுற்றுலா ஹோட்டல்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த காலகட்டத்தில் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து 249 இலங்கையர்கள் 6 விமானங்களின் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி புறப்பட்டுள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி. மற்றும் ஒரு செய்தி குறிப்போடு உங்களை சந்திப்போம்.